என்ன இன்னும் வரலையா அவங்க? ஆமா அத்த, மாப்பிளையும் காணோம் இவளையும் காணோம். தீபாவளி அதுவுமா எங்க போனாங்க அவங்க? என்னத்த சத்தியா, பைக்ல போயிட்டு ஆட்டோல வரா? மாப்பிளையும் கூட வராரா? ஐயோ மாப்பிள, மாப்பிள என்னாச்சு? மாப்பிள ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு அக்கா? வருமா மாமா, புடி இப்படி அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. நான் தான் வேணும் சொன்ன கதிர். ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்த இதெல்லாம் சரியா போயிடும். ஏய் என்னடி ஆச்சு? மா அது வந்து நீங்களும் உங்களை கலந்துக்காம இவ நகையை வச்சு காசு வாங்கினதுனால இவ்வளவு பிரச்சனையும் பாருடி. இனிமே மாப்பிளைக்கு தெரியாம நீ எதையும் பண்ணக்கூடாது. சரி சரி, மாப்பிளை கூட்டிட்டு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வை, நான் போய் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒத்தடம் கொடுத்தா உடம்பு வலி இருக்காது, சரியா? இரு கொண்டு வர. மாப்பிள, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்கிறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும். இவ கஷ்டப்படுறத தாங்க முடியாம உங்க உயிரை பத்தி கவலைப்படாம உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த போட்டியில கலந்துகிட்டீங்க. உங்க மனசு வேற யாருக்கும் வராது மாப்பிள. சத்யா, இப்படிப்பட்டவர் கஷ்டப்படாம நீதாமா பாத்துக்கணும். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மாப்பிள்ளையதான் பாதிக்கும். உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கு தெரிஞ்சு நீ நல்லதே பண்ணாலும் அத மாப்பிள்ள கிட்ட கலந்து பேசிட்டு அப்புறமா பண்ணு. சரி, மாப்பிளைய நீ ரூமுக்கு கூட்டு போ. ஜானகி சுடுதண்ணி கொண்டு வருவா, உத்தரம் கொடு. என்னங்க அழுதீங்களா?
ஏங்க ஏன் பேபி என்னன்னு சொல்லாம இப்படி எல்லாம் பண்ண? எனக்கு இப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? நீங்க மெக்கானிக் ஷெட்ல கஷ்டப்படும் போதும் எனக்கு அப்படிதாங்க இருந்துச்சு. ஆனா இனிமே நீங்க அப்படி கஷ்டப்பட மாட்டீங்கல்ல, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல. நல்லா முடியாதுடி. மா ஹீரோயின் ஆடிஷனுக்கு வந்தவங்க யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. மா உங்களதான் அந்த பக்கம் போகாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? கெட் அவுட். ஹீரோயின் ஆடிஷன் வந்தாச்சு. தமிழகத்தின் யங்கஸ்ட் மாமியார், இவர்தான் நம்ம மாமியார். திருமதி ஹிட்லர், பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. என்ன ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நிக்கிற? என்ன விஷயம் சொல்ல? அம்மாக்கு மருந்து மாத்திரலாம் வாங்கணும். இந்த மாசம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்குமா? வேலை பார்த்த காசை கேக்கிறதுக்கு ஏண்டி இப்படி தயங்குற? உன் சம்பளத்தை நான் எப்பவும் எடுத்து வச்சிட்டேன். நான் தான் கொடுக்க மறந்துட்டேன். இரு எடுத்துட்டு வரேன். இவளுக்கு எதுக்கு சம்பளம்? ஏய், என்ன கேள்வி கேக்குற? அவ வேலை பார்த்ததுக்கு நான் சம்பளம் தரேன். இவ வாங்கின காசை அடைக்கிறதுக்கே இன்னும் 5-6 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவ இங்க சும்மாதான் வேலை பார்த்தாகணும். இவ எப்படி காசு வாங்கினா? இவ அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஹாஸ்பிட்டல் கொடுத்தோமே, அது யாரோட காசு? ஏய், அது சத்யா கொடுத்தது. சத்யா என்ன, அவ வீட்டுல இருந்த கொண்டு வந்து கொடுத்தா? ஏன் நகைய அடமான வச்சுதானே கொடுத்தா? அதான் அவ திருப்பி தரேன்னு சொல்லிட்டாள். ஆமா, அவ அந்த மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்து காசை சேர்த்து என் நகைய திருப்பி கொடுக்கணும்னா இன்னும் 3 வருஷம் ஆகும். அவளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் இவளோட சம்பள பணத்தை வச்சு என் நகைய நான் திருப்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அடிப்பாவி, என்ன எங்க அம்மாவே பார்த்து நின்னுட்டு இருக்க? போ, போய் வேலைய பாரு. அக்கா, அம்மாக்கு மருந்து மாத்திரலாம் வாங்கணும்க்கா. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? இங்க என்ன அள்ளி கொடுக்கறதுக்கு காசு கொட்டியா கிடக்க? ஆமா, நீயும் அந்த குப்பத்தை சேர்ந்தவதானே, ஏன் என்கிட்ட சொல்லல?
ஓ, ரெண்டு பேரும் திட்டம் போட்டு ஏன் நகைய திருடுறதுக்காக பிளான் பண்ணி எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க, அப்படிதானே? ஐயோக்கா, சத்தியமா அப்படி எல்லாம் இல்லக்கா. ஏய், சும்மா பொய் சத்தியம் எல்லாம் போட்டு நீலி கண்ணீர் வடிக்காத, போ. ஏண்டி இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியாதுமா, நீ சும்மா இரு. உன்னை உள்ள போய் வேலையை பார்க்க சொன்ன, போ. இந்த மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, அத பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஜானகி, இப்ப எப்படி இருக்கு மாப்பிள்ள, வலி எதுவும் இருக்கா? இல்ல தா, இப்ப பரவாயில்ல. என்ன இது, எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு போறோம் பாட்டி. ஏன், என்ன அவசரம்? இப்ப முகமெல்லாம் வேற காயமா இருக்கு, ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே மாப்பிள்ள. இல்ல பாட்டி, முதல் வழிய அக்கா நாங்க திருப்பி கொடுக்கணும், நான் கிளம்புறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரும் அத்தை. சரிம்மா, வரும் பாட்டி. போயிட்டு வரோம். சரிப்பா, போயிட்டு வரோம் பாட்டி. சரி சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரிம்மா, வர. சரி, போயிட்டு வரம் பாட்டி. சரி சத்யா, வரம் பாட்டி. பாப்பில உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? சரிங்க அத்தை. போலாமா? போலாமா? வரம்மா. போலாம். வரம் பாட்டி. போயிட்டு வரேன் பாட்டி, வாங்க. மருமக விஷயத்துல நீ தலையிடாம இருந்தாதான் உனக்கு நல்லது. வாங்க. என்ன பிரபு, என்னது முகத்துல முகத்துல இவ்வளவு காயம்? அம்மா அம்மா, பதறாதம்மா, எல்லாத்தையும் உள்ள விவரமா சொல்றேன், வா. அம்மா, நாங்க தலை தீபாவளிக்கு தானே போயிட்டு வரோம், அதுக்கெல்லாம் ஆர்த்தி எடுப்ப போடா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா பாரு, முகத்துல பாரு எவ்வளவு பெரிய காயம், எவ்வளவு திருஷ்டி. நீ வா, வந்து பார்த்தவை. என்னமா நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் உங்க அம்மா அநியாயத்துக்கு கிடைக்கிற கேப்ல கெடா விட்டுதுமா.
இந்த போய் கூட்டிட்டு. சரிம்மா. ம் பாத்து. ம் வாங்க உள்ள வாங்க எல்லாரும். ஆ போங்க. நில்லுங்க. வந்துட்டாயா என் சிங்கக்குட்டி. ஆனாலும் இந்த ஆளுகிட்ட ஓபனிங் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா ஃபினிஷிங் சரி இருக்காது. உங்க ஏரியா காரங்கள வர வச்சு பிளான் பண்ணி எங்களை கேவலப்படுத்தி என்ன மூஞ்ச வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? ஐயோ சின்னமாமா, அங்க நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா சித்தப்பா, அங்க தேவலாம் வாய் விட்டது அக்காதான், அதனாலதான் பிரச்சனை வந்துச்சு. நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக சம்பந்தம் இல்லாம என்ன காரணம் காமிக்காத. அங்க நடந்தது எல்லாமே இவளோட பிளான் தான். பாருக்கா, நீ வீம்புக்கு ஒம்பெழுத்துட்டு இவங்க மேல எதுக்கு பழிய போடுற? டேய் பிரபு, தேவையில்லாம ஆர்குமெண்ட் வேண்டாம். உன் பொண்டாட்டினால ஒவ்வொரு விஷயத்திலயும் அவமானப்பட்டு இருக்கேன். இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. இத பார், இப்ப சொல்ற கேட்டுக்க. அனிதா நகைய திருப்பி கொடுக்கற வரைக்கும் உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சின்னமாமா, நகைய திருப்பி குத்துட்டா வீட்டுக்குள்ள வரலாமா? முதல்ல கூட அப்புறம் பார்க்கலாம். அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. ஓ, அந்த ஐடியால தான் இப்படி சொல்லுறீங்களா? கதிரே அக்கா. அறிஞர் அண்ணி, இதான உங்க நக? இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நது ஒத்துக்க மாட்டீங்களா? இது உங்க நகன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? ஐயோ அண்ணி, இது உங்க நக தான், நல்லா பாருங்க. நகையை நீங்க தானே வாங்கி குத்தீங்க, பாருங்க இது அவங்க நகை தானே? ஆமா. ஏய், இது உன் நகை தாண்டி. மா, நகை என்னோடதுதான். ஆனா இவ உழைச்சு நகையை கொண்டு வந்திருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா, எனக்கும் அந்த நம்பிக்கை இல்ல. என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கு. பிரபுதான் காசு கொடுத்து நகையை திருப்பி இருக்கணும். அக்கா, நீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாக்கலையா? நியூஸ் பேப்பரா? பாருங்க, அடகு வச்ச நகைய மீட்டதெல்லாமா நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க. நல்லா படிச்சு பாருங்க. பாக்ஸிங் போட்டியில் சத்யா சாம்பியன் பட்டம் வென்று 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு பெற்றார்.